எப்போ ஓபன்ங்க அப்படிங்களா சரி சரி வண்டி வரமே போய் போட்டோ எடுத்துக்கலாம் முன்னாடி சும்மா இவ்வளவு தூரம் வந்துட்டோம் அதுக்காக சொல்லப்போனால் நம்ம சப்ஸ்கிரைபர் பிரசாத்தை பார்க்குறதுக்காக மட்டும்தான் இங்கே நிறுத்தணும். இங்கே அவரை பார்க்குறதுக்கு நிறுத்தலை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு பிரிட்ஜ், இந்த மாதிரி ஒரு காவிரி ஆறு போகிற இடத்த வந்து பார்த்துருக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். அவரை பார்த்துட்டு நாங்கள் வந்து கிளம்பிகிட்ருக்கோம் இப்போ வந்து கோயம்புத்தூருக்கு. ஸோ கோயம்புத்தூர் போகிற ரீசன் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஒரு விண்டேஜ் பைக்கு ஸ்கிராப் கண்டிஷன் இந்த பைக்கை வந்து ரீஸ்டோர் பண்ணியிருக்காங்க, அதை பார்க்குறதுக்காக மட்டும்தான் போகிறேன். ஸோ போகிற வழியில் வந்து சின்ன சின்ன வந்து பிளேசஸ் விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போய்கிட்டு இருக்கோம். அண்ட் ஒன்ஸ் நாங்கள் கோயம்புத்தூர் ரீச் ஆன அந்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா கோயம்புத்தூர்னாலே ஆல்ரெடி அது ஒரு அழகான ஒரு ஊர் அப்படின்ற ஒரு இது வந்து எல்லாருக்கும் இருக்கும். ஸோ அப்படி தான் இருந்துச்சு இந்த மொமெண்ட். நான் வந்து அப்படியே கோயம்புத்தூரில் வந்து என்ட்ராகி அந்த இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலாக இருந்தது எனக்கு. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து கோயம்புத்தூர் வரேன், அதனால் வந்து சூப்பராக இருந்துச்சு இந்த இடம் ஃபுல்லாக எனக்கு பார்க்குறதுக்கு. கோயம்புத்தூர் வந்தாச்சுங்க. ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி நான் வந்து முக்கியமான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக் தான். ஸோ இந்த பைக் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஒரு பைக்னு வச்சுக்கோங்களேன். இதோட டீட்டெயிலாம் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறேன். ஆக்சுவலாக இந்த பைக்கை ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக தான் கோயம்புத்தூரே வந்தேன் ஆக்சுவலாக. அண்ட் மற்ற டீட்டெயிலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கோங்க. நம்ம இங்கே வந்து இந்த இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சின்ன சின்ன ப்ரோக்ராம் இருக்குது, அதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த கோல் உங்களுக்கு வந்து காட்டுறேன். நம்ம பிரகாஷ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கோயம்புத்தூரில் வந்து லஞ்ச் சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு ஹோட்டல் கொக்ரக்கோ தானே வருது, ஹோட்டல் கொக்ரக்கோக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணார் வந்திருக்கோம். ஆனால் என்னென்னா இங்கே வெரைட்டியான ஐட்டம்ஸ்லாம் கிடையாது. நமக்கு வந்து சிக்கன் பிரியாணி, அப்புறமேட்டு ப்ளைன் பிரியாணி, அப்புறம் பரோட்டா ஐட்டம்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு தான் இருந்தது. அதனால் ஜஸ்ட் நாங்கள் சிக்கன் பிரியாணி அப்புறம் சிக்கன் விங்ஸ் சில்லி இது இது மட்டும்தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட போகிறோம். ஸோ இதை லஞ்ச் சாப்பிட்டு நெக்ஸ்ட் லொக்கேஷன் போக வேண்டியது தான். ரொம்ப நாள் ஆகுது ஆக்சுவலாக. நான் வந்து ட்ரிப்பு போகும்போது மட்டும்தான் இந்த மாதிரி ஃபுட்டு போகிற இடத்துல சாப்பிட்றதுக்கு இது பார்ப்பேன். இன்றைக்கி தான் வந்து இது ட்ரிப்பு மாதிரி ஆகிடுச்சு ஆக்சுவலாக கோயம்புத்தூர் வந்து. ஸோ சிக்கன் விங்ஸு நல்லாயிருக்கு, சிக்கன் விங்ஸு லைட்டாக டேஸ்ட் பண்ணி மட்டும் பார்க்கலாம். இங்கே போகிறேன்
ஓகே. லாக்டவுனுக்கு அப்புறம், லாக்டவுனுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து லாக்டவுனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஹோட்டலில் சாப்பிட்ருக்கேன். இவங்க வேற சாப்பிட ஒரு பிடிச்சி நீங்கள் வந்து வீடியோ எடுக்க வச்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம முடிச்சுக்கலாம் இதோட. நான் கோயம்புத்தூர் போனது எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 5ஆம் தேதி, அதாவது சனிக்கிழமை. அண்ட் இந்த வீடியோ தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி ஃபஸ்ட்டு வந்திருக்கும். பட் என் ஒய்ஃபோட பர்த்டே சர்ப்ரைஸ் அண்ட் இதுக்கப்புறம் கொல்லி ஹில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கொஞ்சம் முன்னாடி வந்துருச்சு. அதெல்லாம் உங்களுக்கு டைம்லி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அதை வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. அதனால தான் இப்போ வந்து அது எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் இந்த வீடியோவில் வந்து இப்போ நான் போயிட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஈஷா யோகா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு இடம் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே தான் போய்கிட்டிருக்கேன். அண்ட் அங்கே போய் அங்கே வந்து என்னென்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நான் வந்து ஃபேஸ் பண்ணேன், என்னென்ன மாதிரி இஷ்யூஸ் நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்றது தான் இங்கே நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓப்பன் ஆகுனீங்களா? எப்போ ஓப்பனுங்க? அப்படிங்களா? சரி சரி, வண்டி ஓரமே ஃபோட்டோ தான் எடுத்துக்கலாம். முன்னாடி சும்மா இவ்வளோ தூரம் வந்துட்டோம் அதுக்காக. அங்கே தெரியுங்களா? சும்மா ஒரு ஃபோட்டோ மட்டும் நான் முன்னாடி வந்தோன்றதுக்காக. சரி ஓகேங்க. உள்ளே போய் எடுக்கூடாதுமா? இல்லை, இங்கே வந்து அலோடு இல்லையாமா, அங்கே போனால் வெளியிலேருந்து தெரியுன்றோம். இதை டேர்ன் பண்ணம்மா, போக முடியுமா? ஆ, போக முடியாது. வண்டியே போடலான். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம வந்து இந்த ஈஷா யோகா மையத்துக்கு வந்துட்டோம். பட் ஆனால் என்ட்ரன்ஸில் வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதே டைம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நின்று ஃபோட்டோ கூட எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. நான் ஜஸ்ட் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னு சொன்னேன், அதுவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் சரி, இந்த பக்கம் பேக் சைடு வந்து இங்கே பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே உங்களுக்கு தெரியும் தெரியுமான்னு தெரியல, ஏன்னா ரொம்ப ரொம்ப தூரத்தில் இருக்காது. இப்போ எனக்கு பின்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஈஷாவோட பண்ணை, மாட்டு பண்ணை உள்ளே இருக்குது. சரி உள்ளே போய் கேட்கலாமான்னு பார்த்தா முன்னாடியே வந்து ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய் இருக்குது. எதுக்கு ரிஸ்க் ஆகணும்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி வந்துட்ருக்கேன். இங்கே வந்து பார், இங்கேயே வந்து உட்காந்துட்ருக்கு. பிடிச்சிச்சின்னா 1 கிலோ கறி எடுத்துடும். உட்காந்துருக்கு பார், கட்டி போட்டுருக்காங்க. கட்டி போட்டுருக்க மாதிரி தெரியுது. நம்ம அந்த கேரளா பார்டர்ல போயிட்டு இன்னொரு புல்லட் இருக்குங்க, ஒரு பழைய புல்லட், அது ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். பட் ஆனால் கேரளா பாடலில் வந்து இப்போ அலோவ் பண்ணுறதில்ல, மறுபடியும் வந்து ஏதோ ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடில் இருக்கிறவங்க சொன்னாங்க. ஸோ அதனால தான் வந்து அங்கே டக்குன்னு போகலை. சரி, இங்கே ஈஷா யோகா மையத்துக்காக வரலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம். பட் ஆனால் அதுவும் எங்களால் பார்க்க முடியல. ஆனால் இது வெள்ளைங்கிரி மலை போகிற வழிங்களா? அது அங்கே பாருங்கள், அங்கே வந்து உங்களுக்கு வந்து அந்த சிலையோட பாதி மேலே நெத்தி வரைக்கும் தெரியுது. பட் ஆனால் வந்து நமக்கு உள்பக்கம் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து வெள்ளிங்கிரி போகிற சைடு, இந்த பக்கம் அப்படியே வந்தோம்னா வெள்ளிங்கிரி, அதனால் வந்து அப்படியே வந்து பார்த்தோம். ஸோ இந்த பக்கம் வெள்ளிங்கிரி போகிற சைடில் இப்படி நின்னோம்னா இங்கே ரோடு சைடு தெரியுது. இன்னும் 10 நாள் ஆகும்னு சொன்னாங்க ஓப்பன் பண்ணுறதுக்கு. அண்ட் அவ்வளோதாங்க, இங்கே தான் வந்து நமக்கு வெள்ளிங்கிரி கோயில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் கீழே வரைக்கும் தான் அலோடு, நாங்கள் மேலே போக முடியுமா என்னன்னு தெரியல. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மேலே போகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஃபஸ்ட் டைம் வரேன்றதுனால எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. போய் பார்ப்போம். இங்கெல்லாம் ரோடு ஒர்க்கு, இந்த பிரிட்ஜ் ஒர்க் நடக்கிறதுனால ப்ராப்பரான ரோட்ஸ் கிடையாது இப்போதைக்கு. இப்போது இங்கே தான் வெள்ளிங்கிரி ஈசன் கோயில் போல இருக்குது, ஈசன் கோயில்.
ஓகே. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து இரும்பு மின்வேலி போட்டுட்ருக்காங்க. இங்கே யானை வரக்கூடாது அப்படின்றதுனால வந்து ஈவினிங் 5 மணிக்கு மேலே போட்டுருவாங்களாம். ஸோ திடீர்னு வந்தோம், வரும்போது தான் வந்து இங்கே ஆளுங்க நின்றுருந்தாங்க. பார்த்து சரி ஆனால் இந்த மாதிரி ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன்னு கேட்டேன். என்ன ஃபோட்டோ அப்படின்னாங்க, இந்த மாதிரி பறக்கும் கேமராலேருந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறேண்ணா அப்படின்னேன். என்ன அவங்க தெரிஞ்சிருக்க போல மேலேருந்து பறக்கிறதா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாண்ணா அப்படின்னேன். சரி ஓகே எடுத்துக்கோங்க சீக்கிரமாங்க அப்படின்னாங்க. போய் 5 நிமிஷம் கூட ஆகலை, போய் சல்லுன்னு மேலே ஏற்றினது அப்படியே வந்து பார்த்து கீழே இறக்கியாச்சு. அவ்வளோதாங்க அந்த ஃபூட்டேஜ் நீங்கள் பார்த்தது. இது ஃபுல்லாக சேரு. ஆமாம் ஃபுல்லாக சேரு தான். ஆனால் ட்ரோனை பறக்க ஒவ்வொரு டைமும் ட்ரோனை பறக்கிடும் போது எனக்குள்ளே வந்து பக்கு பக்கு பக்குன்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா எவனாச்சும் ஒருத்தன் வந்து ஏதாவது ஒன்று வந்து ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பான்னு சொல்லிட்டு அது ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். இங்கே ஒருத்தர் சொல்கிறாரு நீங்கள் முன்னே வந்திருந்தீங்கன்னா பொறுமையாக இருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது இங்கே தெரியாமல் போயிடுச்சு. நாங்கள் வேறு இங்கெல்லாம் போய் சுற்றி என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருந்தோம். அண்ட் என்னையோட வ்ளாக் வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதோட வந்து முடிச்சிடலாம். டைம் வந்து பார்த்திங்கன்னா 5:20 ஆகுது. அண்ட் இன்றைக்கி வந்து சாட்டர்டே 5th September. ஸோ இந்த வ்ளாக் நீங்கள் பார்க்கும்போது கன்ஃபார்மாக ஒரு 1 வீக் ஆகிருக்கும் இந்த போஸ்ட் பண்ணும்போது. அண்ட் பார்த்த எல்லாருக்கும் நன்றி. நம்ம வந்து க்ரூஸ் தான் இப்போ போயிட்டுருக்கோம். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுங்க, இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய ஒப்பீனியன் ஃபுல்லாக உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க. இது வந்து நம்ம சேனல், அது வந்து க்ரோ ஆகிறதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்க்கலாம். பை பை.